இங்க இருக்கவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்டதுக்கு எல்லாருமே பாசிட்டிவா சொல்றாங்க. பாருங்களேன், மாயாவை தவிர இங்க தினேஷ்க்கும் விசித்ராவுக்கும் எவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு, அவரும் சொல்றாரு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் விசித்ரா பார்த்தீங்கன்னா மாயாவை என்டர்டைன்மெண்ட் அப்படின்றாங்க. அந்த பக்கம் விஷ்ணு வந்து அர்ச்சனாவை பார்த்து இன்னசென்ட் அப்படிங்கிறாரு. எல்லாமே பாசிட்டிவா இருக்கா? ஆனா இந்த மாயா உருட்டு என்ன உருட்டுறாங்க, விஷ்ணுவை சூஸ் பண்ணி யாரை எப்படி யூஸ் பண்ணி காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன, ஒன்று யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது, இன்னொன்று கொஞ்சம் கூட நேர்மையற்ற விளையாட்டை விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நேர்மையே இல்லாத ஆளாம், அதை யார் சொல்கிறது பார்த்தீங்களா, இந்த உருட்டல் மாயா. இந்த சீசனோட மிக முக்கியமான புள்ளி பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கார்ட் தூக்குனது ஃபேக் அலிகேஷன் வச்சு, அதில் மிக முக்கியமான ஆள் தான் இந்த மாயா. அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே போயிட்டாங்க. இல்லையே, விஷ்ணு மணி இருக்கிறாங்களேன்னா, விஷ்ணு மணி பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஒட்டலை, இவங்க கூடவே இருந்திருந்தா அவங்களும் அப்பயே பலியாயிருப்பாங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்தாங்கல்ல, அதனால தான் அந்த கடுப்பில் தான் மாயா தொடர்ந்து விஷ்ணுவை அட்டாக் பண்ணுவாங்க, மணி அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்க, விசித்ராவை அட்டாக் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா அர்ச்சனாவை அட்டாக் பண்ண சொல்லுங்க, இல்லை தினேஷை அட்டாக் பண்ண சொல்லுங்க, அங்கெல்லாம் வேற முகம், இந்த ரெண்டு பேர்கிட்ட மட்டும் வேற முகம். அந்த பக்கம் அடிச்சா கமல் சார் இருக்காருலாம் பார்க்க மாட்டாங்க அவங்க, அவங்க வந்து பிடிவாதமாக நின்று எதிர்த்து அடிப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட்டை வைக்க தெரியாமல் திணறுவாங்க. அதை தாண்டி ப்ரிப்பேர் பண்ணி வந்து மணியோ விஷ்ணுவோ வச்சுட்டாங்கன்னா அவங்கள அடிங்கிறது தான் கமல் சார் இருக்கிறார்ல. யூஸ் பண்ணுறதை பற்றி இவங்க சொல்கிறாங்க, மாயா எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு யூஸ் பண்ணது பூர்ணிமாவை, பணப்பெட்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நல்லது பண்ணுற மாதிரி பண்ணி வெளியே அனுப்பிட்டு, இப்போ அந்த ஓட்டெல்லாம் அவங்க வெளியே வந்தால் அவங்க ஓட்டெல்லாம் இந்த பக்கம் கன்சாலிடேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான் தான் அதுக்கு பின்னாடி இருக்குது. அப்படி எல்லாருமே யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட நேர்மை இல்லாமல் விளையாடின இந்த கேரக்டர் தான், அதை யார் மேலே பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க, விஷ்ணு அண்ட் மணி மேலே பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க. யூனிக் செல்லிங் பாயிண்ட் மணிக்கு வந்து ரவீனாவா, இதுதான் என்டர்டைன்மெண்ட்டா? என்டர்டைன்மெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கு இந்த பொண்ணு? ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இவங்க பண்ணதெல்லாம் புள்ளி தான், இப்படி புள்ளி பண்றதான் இவங்க என்டர்டைன்மெண்ட்டு என்டர்டைன்மெண்ட்டு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பாசிட்டிவா சொல்ல சொல்லி டாஸ்க் வச்சாலும் அதுலயும் ஒரு நெகட்டிவா வன்மத்தை விஷத்தை கக்க முடியும் அப்படின்னா அது இந்த டாக்ஸிக் மாயாவில் மட்டும்தான் முடியும். இவங்க யூஸ் பண்ண லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வெறும் கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லை, ஹோஸ்டே அந்த லிஸ்ட்ல தானே இருக்கிறாரு. கமலஹாசன் எஸ்ஓஎஸ் ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னுவாங்க, ஏசி மாட்டை சொல்லுவாங்க, அவர் வந்து மாற்றுவாரு, அதையும் பார்த்தோம்ல. இந்த வாரம் வெளியேற்றப்பட்டது விசித்ரா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தகவல் எல்லாருக்கும் வந்துருச்சு. இந்த மாயாவை காப்பாத்துறதுக்காக தான் விசித்ராவையே எலிமினேட் பண்றாங்க. ஆனா இந்த உருட்டுகள்னா சம்பந்தமே இல்லாம வன்மத்தை எடுத்துட்டு போய் அர்ச்சனா மேல கட்டுவாங்க. அர்ச்சனா ஜெயிக்க கூடாது, இந்த பக்கம் மாயா ஜெயிக்கணும் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு அறிவும் புரிதலும் இருக்கு. இந்த டாக்ஸிக் மேனிபுலேஷன் அப்படிங்கறதா ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சூன்யக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாய்க்கோங்க, மாயாவை புஷ் பண்ணுறது என்னதான் புஷ் பண்ணாலும் எடுத்துகிட்டு வந்து ரன்னருக்கு தானே நிப்பாட்ட முடியும் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ரன்னர் வரையும் எடுத்துகிட்டு வர முடியும்னா ரன்னர்லேருந்து வின்னரை தள்ளிட்டு ரன்னரை வின்னராக்கவும் அவங்களால முடியும். அதை நோக்கி போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. முழிச்சிங்க, அவ்வளோதான் சொல்வேன். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.